ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்கார் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கத்துடன் 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க ரகசியங்களையும் பார்க்க காத்திருக்கிறோம். யாருடைய அடையாளத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள், உங்களுக்கென்று ஒரு தனி அடையாளத்தை உருவாக்குங்கள் என்ற நல்ல வரிகளோடு இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க ரகசியங்களையும் பார்க்க காத்திருக்கிறோம். 21/1/2023 கிழமை சனிக்கிழமை, தமிழ் வருடம் சுபக்ருது வருடம், தமிழ் மாதம் தை மாதம் 7ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் பூராட நட்சத்திரம், காலையில் 9:41 முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் உத்திராட நட்சத்திரம். திதி அமாவாசை திதி, பின் இரவு 2:24 AM வரைக்கும் இருக்குது. யோகம் ஹர்சன நாம யோகம், கரணம் சதுர்பாத கரணம், ராகு காலம் காலை 9:10, யமகண்டம் மத்தியானம் 1:30, குளிகை காலை 6:30, நல்ல நேரம் பகல் 10:30, மாலை 3 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய கிரகநிலை: மேசத்தில் ராகு, ரிஷபத்தில் செவ்வாய், துலாத்தில் கேது, தனுசில் சந்திரன் புதன், மகரத்தில் சுக்கிரன் சூரியன், கும்பத்தில் சனி, மீனத்தில் குரு. இன்றைய விசேஷம் தை அமாவாசை, பிண்ட பித்ரு யஜரம், சந்திராஷ்டமம் மிருகசிரீடத்துக்கு சந்திராஷ்டமம் இன்னைக்கு. இனி 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசிக்கு ராசி அதிபதி வலுவான இடத்தில் இருக்கிறார். தங்களுடைய அனைத்து கடன்களையும் தீர்க்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். நகைகளுக்கு வட்டி கட்டக்கூடிய ஒரு சூழ்நிலை, அல்லது யாருக்காவது வாங்கிய கடனை திருப்பி செலுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை, மனதில் இருந்து வந்த பிரச்சனைகள் சரியாகக்கூடிய ஒரு சூழ்நிலை, வெற்றி பாதையில் நடந்து செல்வீர்கள், மனவேதனை தீரும். செவ்வாய் என்ற கிரகம் ஒரு வலுவான கிரகம், பூமி சம்பந்தப்பட்ட காரகன், தனஸ்தானத்தில் இருந்தால் ஏற்கனவே ஏதாவது ஒரு சொத்துக்கு பணம்லாம் கொடுத்துருந்தீங்கன்னா அது கிரயமாகக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு ஏற்படும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இளமையில் படிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் இருந்தால் நல்ல கல்வி நல்லா வரும். மறைந்த புதன் நிறைந்த செல்வம், நிறைந்த கல்வி செல்வம், செவி செல்வம், இதெல்லாம் நிறைய கிடைக்கும். நல்ல முன்னேற்றத்தில் போகக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். பழைய நண்பர்கள் வந்து சேருவார்கள், நிறைய புத்தகங்களை படிப்பீர்கள், நல்லாயிருக்கும். ஒன்றும் பெரிய பிரச்சனையெல்லாம் ஒன்றும் கிடையாது. சுக்கிரன் சூரியன் சேர்க்கை 9ஆம் இடத்தில், 9ஆம் இடத்தில் சுக்கிரன் சேர்க்கை சூரியன் சேர்க்கையை சரியாக எடுத்துக்கொள்ள முடியாது. தந்தைக்கு சற்று உடல்நிலை பாதிப்புகள் இருக்கும், சற்று கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும். மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல சம்பவங்கள் நடைபெறும். அஷ்டம சனி விலகிருச்சு, தொட்டதெல்லாம் துளங்கும். புதிய பதவிக்கு உங்களை ஏற்றுக்கொள்வார்கள், கையெழுத்து போடலாம். வண்டி வாகனங்கள் அமையும், புதிதாக வண்டி வாங்கக்கூடிய யோகம் கிடைக்கும். 4ஆம் அதிபதியான புதன் அருமையான இடத்தில் அமர்ந்திருக்கிறார். பாதகாதிபதி குரு 10ஆம் இடத்தில், தவறுகள் எதுவும் வராது. யாரையும் நம்பி ஜாமீன் கையெழுத்து மட்டும் போடாமல் இருந்தால் சரி, வேற ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. கடகராசி அன்பர்களுக்கு ஏழை எளியோருக்கு உதவக்கூடிய மனம் படைத்தவர்கள் நீங்கள். எடுத்தால் கையிலேருந்து வர்றதெல்லாம் நான் கொடுத்துட்டு தான் அடுத்த வேலை பார்ப்பேன், எப்போ கையிலேருந்து எடுக்கும்போது வரலையோ அப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லக்கூடிய அருமையான தனவான்கள், தர்மவான்கள் கடகராசிக்காரங்க எல்லாருமே வந்து, கடகராசிக்காரர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா நல்ல தர்ம எண்ணம் கொண்டவர்கள். அவர்கள் முன்னேற்றத்தில் எப்போதும் தடை வராது. கடகத்தில் ஒரு கிரகமாவது இருக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு சந்திரன் இருந்தே தீரும். ஆட்சி பெற்ற சந்திரனை, ஆட்சி பெற்ற குரு பார்ப்பதனால் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல பாக்கியங்கள் வரும். குரு சந்திர யோகம் ரொம்ப நல்லாயிருக்கு. சந்திரனின் பார்வை 7ஆம் இடமாகிய சப்தமஸ்தானத்தில் விழுவதனால் பழைய நண்பர்களின் முன்னேற்றம் கிடைச்சே தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு 7ஆம் இடத்தில் சனி பகவான், தாமதமாகப்பட்ட திருமண வாழ்க்கை பிரச்சனைகள் சரியாகும். 2வது திருமணத்திற்கான சிக்கல்கள் இருந்தால் அதுவும் சரியாகும். கோர்ட் வம்பு வழக்குகள் பிரச்சனை இருந்தால் சரியாகும். மனதில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களிலிருந்தும் விடுதலை பெறுவதற்கு நல்ல நாள். அருள்மிகு சூரிய பகவானை வணங்கிக் கொள்வது சிறப்பு. சூரிய நாராயண பெருமாளை வணங்கிக் கொள்வதால் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். கன்னிராசி அன்பர்களுக்கு கன்னியில் பிறந்தவர்களுக்கு நல்ல முன்னேற்றம், தைரியம், கௌரவம் எல்லாம் கொடுக்கக்கூடிய 7ஆம் பார்வையாக, குருவினுடைய 7ஆம் பார்வை சப்தம பார்வை, பாதக பார்வையாக சொல்லப்படுகிறது.
ஸோ குரு பயிற்சி வரைக்கும் உங்களுக்கு சின்ன சின்ன இடைஞ்சல்கள் இருந்தாலும் அந்த சந்திரன் குரு, சந்திரன் புதன், இதெல்லாம் வந்து சேர்க்கை சரியில்லாத சேர்க்கை. சந்திரன் குரு சந்திரன் புதன் சேர்த்துக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதுலேயும் உங்களுக்கு நாலாம் அதிபதியே போய் ஏழாம் இடத்துல உட்காந்துருக்கிறது பெரிய விஷயம். சுகாதிபதி கெடக்கூடாது எப்பயுமே. சுகாதிபதி பாதகஸ்தானத்துக்கு போகும்போது பல மனக்கசப்புகளை கொடுத்து விடும். இருந்தாலும் இன்றைய சூழ்நிலை நன்றாக இருக்குது, வெற்றி பயணத்தில் பயணம் சொல்லலாம். துளாராசி என்பர்களுக்கு நல்ல நட்பு கிடைக்கும். பக்கத்து வீட்டில் பழகினவங்க, ஒரு வியாபாரத்தில் முன்னேற்றி விட்டவங்க, ஒரு தொழிலில் வளர்ச்சி அடைஞ்சு விட்டவங்க, இவங்கெல்லாம் உங்களுக்கு கூட நிற்பாங்க. புதிய புதிய வாய்ப்புகள், கலைஞர்கள், சிறு தொலைக்காட்சி, அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல விதமான ஒரு முன்னேற்றத்துக்கு போகக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை. பகவானுடைய அனுகிரகத்தால் நல்ல முன்னேற்றத்துக்கு போவீர்கள். கேமரா ஆப்ரேட்டர்ஸ், யூடியூப் சேனல் நடத்துகிறவங்க, சின்ன சின்ன வருமானங்களை நம்பி இருக்கக்கூடியவங்க எல்லாத்துக்கும் இன்றைக்கி நாள் நல்லாயிருக்கும். உங்களுடைய எட்டாம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறது, அதனால் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. எட்டுக்குடையவன் வலுத்துறக்கூடாது, எட்டுக்குடையவன் கெட்டுப்போக வேண்டும், அப்போ உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும். விருச்சகராசி அன்பர்களுக்கு தொலை தூரத்திலிருந்து நல்ல செய்தி வரும். பயணத்தால் அனுகூலம், உடன் பிறந்தவர்களால் நன்மை, முடிந்தால் ஏழை எளியோருக்கு ஏதாவது ஒரு உதவி, கட்டிடம் கட்டும்போது பக்கத்தில் இருப்பவர்களுக்கு ஏதாவது வந்து உதவி செஞ்சு அவர்களுடைய உதவியால் நல்ல முன்னேற்றம் வரும். வீட்டில் வாஸ்து கோளாறுகள் இருந்தால் அது சரி செய்யக்கூடிய ஒரு நாளாக இன்று அமையும். தனுசு ராசி அன்பர்களுக்கு அப்பாடா ஏழரை சனியெல்லாம் விட்டுருச்சு, ரொம்ப நல்லாயிருக்கும், பெருமாளை நினச்சி இனி அடுத்தடுத்த முன்னேற்றங்களுக்கு போகலாம். திரிகோண ராசிபதியாக இருக்கக்கூடிய ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி ஆறாம் இடத்தில், ஒன்றாம் இடத்துக்கு அதிபதி கேந்திரத்தில், கேந்திர திரிகோணாதிபதிகள் நன்றாக இருந்துவிட்டால் அந்த ஜாதகம் யோக ஜாதகம் என்று சொல்கிறார். ஒரு ஜாதகத்தில் திரிகோணாதிபதியும் மூல திரிகோணங்கள், கோணாதிபதிகள் நல்ல இடத்துல இருக்கணும், அதற்கான வாய்ப்பை தனுசு ராசி இன்று பெற்றிருக்கிறது. அஞ்சாம் இடத்துக்கு அதிபதி, ஒன்றாம் இடத்துக்கு அதிபதி நாலாம் இடத்தில், கேந்திர ஸ்தானங்கள் திரிகோண ஸ்தானங்கள்னு ரெண்டு இருக்குது. ஒரு கிரகம் கேந்திரத்தில் இருக்கணும், திரிகோணத்தில் இருக்கணும், எப்படி இருந்தாலும் ஒன்றோட ஒன்று கனெக்ட் ஆகும், கோச்சாரத்திலேயே அது கனெக்ட் ஆகணும், அப்போ தான் வேலை செய்யும். உங்களுக்கு இன்றைக்கி கேந்திரத்தில் நல்ல கிரகங்கள் உங்களை வலிமையாக நல்ல வாழ்க்கையில் நாலாம் இடத்து குரு நன்மை பயக்கும். மகர ராசி அன்பர்களுக்கு இருந்து வந்த முயற்சி தடைகள் அனைத்தும் விலகக்கூடிய சூழ்நிலை. ஒரு பிரான்ச் ஆஃபீஸ் ஓப்பன் பண்ணி அது டெவலப் ஆகிறதுக்கான ஒரு ஸ்டேஜில் நல்ல வளர்ச்சிக்கான சூழ்நிலையை ஏற்படுத்தும். முன்னேற்ற பாதையில் கிரகநிலை அமைந்திருக்கிறது. மூன்றாம் இடத்து குரு, இரண்டாம் இடத்து சனி, பத்தாம் இடத்து கேது வலிமையான பயணத்திற்கான, தொலைதூரத்தில் சென்று நல்ல வருமானம், வெளிநாடு வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், நண்பர்களால் கஸ்டமர்கள் இன்ட்ரொடியூஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு, எவ்வளவுதான் ஒரு பிரச்சனை இருந்தாலும் மனசில் தூக்கி ஓரமாக வச்சுட்டு அடுத்து வாழக்கூடிய ஒரு நன்மை பயக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக இன்று மலர்கிறது. நல்ல உணவு கிடைக்கும் என்று. கும்பராசி அன்பர்களுக்கு எல்லையில்லா பிரச்சனைகளை பார்த்த நீங்கள் இப்பொழுது பிரச்சனையே இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. அன்பை அதிகமாக வைத்து கொண்டு கோபமாக இருப்பது போன்ற நடிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கணும். ஐயோ நம்ம ரொம்ப அன்பாக இருக்கிறோமேன்னு காமிச்சிட்டா நம்மளை ரொம்ப துச்சமாக நினச்சிருவாங்களே அப்படிங்கிற மாதிரி. இனிமையான நல்ல சம்பவங்கள் நடைபெறும். இனியும் உங்களுக்கு வந்து நல்ல விதமான காலகட்டங்கள் அமைந்து விட்டது. ஜென்மச்சனி நடக்குதே நினைக்க வேணாம். காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. பைரவருக்கு ஏதாவது உங்களால் முடிந்த உணவுகளை கொடுப்பது நல்லது. உனக்கென்று ஒரு அருமையான நல்ல வாழ்க்கையை அமைத்து கொடுத்த கடவுளுக்கு நன்றி சொல்லும் நல்ல நாளாக இன்று அமையும். விருப்பங்கள் நல்லபடியாக நிறைவேறும். வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வருவீர்கள். அதற்கான அஸ்திவாரத்தை இன்று கிடைக்கும். மீனராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் மேன்மை. சிறுதொழில், குறுதொழில், குறுந்தொழில் செய்பவர்களுக்கு நல்ல வருமானம் ஏற்படும். காய்கறி விற்பனையாளர்களுக்கு நல்ல வருமானம் ஏற்படும். பூ விற்பனையாளர்களுக்கு நல்ல வருமானம் ஏற்படும். இன்றைய தினம் ஒருவரோடு ஒருவர் பேசி நல்ல மகிழ்ச்சியான சில சம்பவங்களை வெளிப்படுத்திக் கொள்ளக்கூடிய நல்ல நாள். புதன் நல்ல ஸ்தானத்தில் இருப்பதனால் மகிழ்ச்சி கிடைத்தே தீரும். தொலைவில் இருந்து வந்த பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். தொல்லை தந்தவர்களாம் உங்களை விட்டு பிரிந்து போவார்கள். அண்ணே ஒரு 3000 ரூபா கொடுங்கண்ணே, அண்ணே ஒரு 2000 ரூபா கொடுங்கண்ணே, அண்ணே ஒரு 5000 ரூபா கொடுங்கண்ணே அப்படின்னு கேட்டுட்டு இருந்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இல்லை போப்பா அவர் பாவம் ரொம்ப மனசு உடஞ்சிருக்கிறாரு விட்டுருப்பா
அப்படின்னு சொல்லி அவர்களை வந்து நல்ல நிலைமைக்கு கொண்டு போக செல்லும். உங்களால் மற்றவர்கள் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். நல்ல ஒரு சூழ்நிலை, ஏகாந்தமாய் வாழ்கிறேன், நல்ல எதிரிகளை வென்று வாழ்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு வருவீர்கள். இன்றைய தினம் 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை காலை இந்நேரம் பொன்னேரம் நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்ல நேரம் நாகராஜ். நங்கநல்லூர் நன்றி, வணக்கம்.